நான் உன பாத்துருக்கேன் போர் தற்காலிகமா நிறுத்தி வைக்கிற மீட்டிங்ல. பட் நீ நடுவில் போந்த எங்க மீட்டிங்க கெடுத்துட்ட. அண்ட் ஐம் ஷூர் உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். நீயே முடிச்சுக்கிட்ட. இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஏன் வார ஆரம்பிச்ச? நான் ஆரம்பிக்கலையே. நானும் ரித்வானும் கடைசியை சந்திச்சுப்போம். உங்க மனிதர்களை உங்களோட வழியில எவ்வளவுலாம் நினைச்சோம். உண்மையாதான். நீ ஆச்சரியப்படுவ எத்தனை பேர் தவறான பாதையை சூஸ் பண்ணாங்கன்னா. அண்ட் அதுவும் நாங்க எதுவுமே சொல்லாம. பட் எங்களோட எண்ணங்கள் பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்காக நாங்க எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை. நான் போற நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எதுவும் செய்யாம நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்ப என்ன முயற்சி பண்ணணும்? என்ன பண்ணலான் இருக்க? என்ன அரெஸ்ட் பண்ண போறியா ஒரு கொல்ல போறியா? உங்க ஆளுங்க மூலமா தான் நான் உன்னை கண்டுபிடிச்சேன். டீலர்ஸும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் தான் லஞ்சம் வாங்கி உன்னை இப்படி ஒழிச்சு வச்சிருக்காங்க. அவங்களெல்லாம் காண்டாக்ட் பண்ணி தான் நீ எங்க இருக்குன்றத நான் கண்டுபிடிச்சேன். உன்னால தப்பிக்க முடியாத. அப்படியா? ஒரு விஷயம் மட்டும் நான் உன்கிட்ட உறுதியா சொல்றேன். நீ நாங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சதுனால எங்களை இல்லாம பண்ணிடலான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத. பேச்சுவார்த்தை இதோட முடிஞ்சிச்சு. நீ இப்போ இங்க இருந்து போலாம். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பரிசு. என்ன பயமுறுத்துறியா? இல்ல, உன்னை ஞாபகப்படுத்துறேன். இந்த வாட்டி நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். ஆனா இது அடுத்த வாட்டி நடக்காது. நான் உன்ன ரோட்ல இழுத்துட்டு போவேன். ஒரு போலீஸா இல்லைனாலும் சாம்பியனா பண்ணுவேன். கேக்க நல்லதா இருக்கு. உன்னால முடிஞ்சத நீ பண்ண. ஜிலியன், உடனே இங்க வா, என்ன கூட்டிட்டு போ. கொஞ்சம் இங்க பாரு, நான் உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்தபோது இது ரொம்ப மோசமா இருந்துச்சு. இப்ப நல்லா ஹீல் ஆயிடுச்சு. சீக்கிரமா ஹீல் ஆயிடுச்சு. யாருக்கும் இவ்வளவு சீக்கிரம் சரியாகாது. ஒருவேளை டீமன்ஸ் சாம்பியனை ஹர்ட் பண்ணா அது சீக்கிரமா ஹீல் ஆயிடுமா? நான் கூட உங்ககிட்ட கார்ல சொல்லிட்டு இருந்தேனே, முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? இல்ல, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்ன, யார்கிட்டயுமே சொல்லாத உன்னை நான் உன்கிட்ட சொல்ல போறேன். ஏன்னா அதை சொன்னா என்ன மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இருந்தே தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்படி இருந்தாலும் என்னோட 19 வயசுல எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா. என்ன அவ மலையேற சொன்னா. அந்த வயசுல நான் ரொம்ப ஸ்டூபிடா இருந்தேன். நானும் அவ சொன்னபடி கேட்டேன். அவளை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏறும்போது விழுந்துட்டேன். அப்படியே உருண்டு வரும்போது என்னை ஒரு கை பிடிச்சு தூக்கி விட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த சம்பவம் நடந்ததிலிருந்து தேவதைகள் இருக்கிறத நம்புறேன். இந்த சிட்டியில ரொம்ப நாள் இருந்ததுனால சொல்றேன், இங்க சாத்தான்களும் இருக்காங்க போல் இருக்கு. எல்லாத்தையும் விட
உன்னை தான் அதிகமா நம்புறேன். நான் உங்ககிட்ட உன கேக்குவா? கேளு. நீ ட்ரீட் பண்ற முதல் பேஷண்ட் நான் தானே? எஸ். இரு, லிப்ல சொல்றியா இல்ல வேற எங்கேயாவது? என்னாச்சு உனக்கு? நீ தான் ரொம்ப லவ் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா. Are you okay? Yeah. நீ எங்கேயாவது போகணுமா? நான் திரும்ப போகணும். இரு. நீ சாத்தானோட இடத்துக்கு திரும்ப போக போறியா? நான் உண்மையை கண்டுபிடிச்சாகணும். ரித்வானையும் கேராவையும் கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். ஆனா நான் அதை மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிட்டேன். பட் அதை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வீடியோவை செக் பண்ணியாகணும். அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த பர்சனோட ரியாக்ஷனையும் செக் பண்ணணும். உன்கிட்ட ஒரு கன் கூட இல்லையே, ஃபோரன்சிக் காரங்க எடுத்துட்டாங்க. என்கிட்ட பேக்கப் கன் இருக்க. நான் சேஃபா இருப்பேன், கவலைப்படாத. கண்டிப்பா சேஃபா இருப்பேன். நான் உயிரோட இருக்கணும்னு கண்டிப்பா ஒருத்தராவது நினைப்பாங்க. பார்த்து போ. நேத்து ராத்திரி மாதிரி உன் காயம் எப்பவுமே சீக்கிரமா ஆறிடாது. திரும்பவும் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்க. நிச்சயமா கேர்ஃபுல்லா இருப்பேன். நீ ஆசைப்பட்டது நிஜமாலேயே நீ மார்க்கோசியஸ பாத்தியா? இது ஈஸியா இல்ல, ஆனா நான் அவனை பார்த்துட்டேன். ஓகே தானே? என்ன வித்தியாசமா இருக்க? என்ன நேத்து கத்தியால குத்திட்டாங்க? பார்த்தா தெரியலையே. இந்த உன்னோட பணம். இது கராக்கு. என்ன நடந்துச்சு அப்புறம் சொல்லு. நீ என்ன அடுத்த முறை பார்த்தா எல்லாம் சக்சஸ் அர்த்தம். அவன் உள்ள இருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரியுதா? இன்னைக்காவது என் கூட வர போறியா இல்ல நேத்து மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்க போறியா? நீ வெறும் போலீஸ் மட்டும் இல்ல ராலி. நான் உன்னை வார்ன் பண்ணிருந்தேன் இங்க வரக்கூடாதுன்னு. இன்னைக்கு நான் செக்யூர்டா தான் வந்திருக்கேன். இவன் தானா அது? இல்ல, இவன் என் கூட வருவான் நான் நினைக்கல. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? பட் நீங்க திரும்ப போறப்ப அது சேஃபா இருக்காது. அந்த பக்கமாவா?
நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், உனக்கு புரியலையா? லாஸ்ட் டைம் நம்ம ஒன்னா தான் இருந்தோம், சுத்தமா ஒர்க் அவுட் ஆகலன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அது தெரியும். எனக்கு ரித்வான் அப்புறம் கேரா ஸ்வீட்டோட மர்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓ, நீ என்ன கன்ஃபர்ஸ் பண்ண சொல்றியா? முதல்ல நீ என் பேச்ச கொஞ்சம் கேக்குறியா? உனக்கு எதிராக யாரும் சாட்சி சொல்ல வர மாட்டாங்க. ஒரு லேடி அன்னைக்கு மூணு பேரை பார்த்திருக்காங்க, ஆனா வீடியோ ஃபுட்டேஜ்ல ரெண்டு பேர் தான் இருக்காங்க. சோ அப்ப அதுல நான் யாரு? நீங்க ரெண்டு பேரும் தான் சந்திச்சீங்க. அன்னைக்கு மேல இருந்து கீழே விழும்போது நான் பார்த்தேனே, அதே மாதிரி அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல அதே மாதிரி தான் இருக்கு. நீங்க இருட்டுறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தீங்க. அன்னைக்கு இன்னொருத்தரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க மீட்டிங்ல, உண்மை வெளியில வரக்கூடாதுன்றதுக்காக. சாத்தானா இருக்கலாம். கெட்டவங்க செய்யற வேலைலாம் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நகம் பல்லு எல்லாமே யூஸ் ஆகும். ரித்வானோட ரக்கை எல்லாம் கிளீனாக வெட்டி விட்டுருந்தீங்கன்னு நான் பார்த்தேன். கண்டிப்பாக அதை ஒரு ஸ்வாட் வச்சு தான் வெட்டியிருக்காங்க. டீமன்ஸ் கிட்ட எங்க ஸ்வாட் இருக்கு? ஏஞ்சல்ஸ் கிட்ட இருக்கும். ஆமா, உண்மையிலேயே நீ இதை தெரிஞ்சுதான் பேசுறியா? மார்க்கோசியஸ் முன்னாடி நிறுத்துறதுக்கு நீ பண்ண செட்டப் தான் இதெல்லாம்னு எனக்கு தெரியும். நீ என்கிட்ட உண்மையை சொன்ன, ஆனால் நான் அதை ஒத்துக்காத போது நீ கேரா கிட்ட போன. நீ கேஸை ட்ராப் பண்ணுறதுக்கு அவளுக்கு லஞ்சம் கொடுத்த. இந்த கேம் எப்படி போகணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஏன் துப்பாக்கியால ஏன் கையால கேராவை கொல்ல வச்ச?